ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஷூஸ் கிச்சன் கலாட்டா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பு வேறு எந்த காயும் இல்லாமல் ஒரு சட்னி வந்து எப்படி அரைக்கிறது நான் சொல்லித்தர போகிறேன். இதை வந்து சட்னின்னு சொல்லுவாங்க, துவையல்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக சாப்பாடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அரை மூடி தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 1 குட்டி பெருங்காயம். இது கட்டி பெருங்காயம் தான் போடணும், தூள் பெருங்காயம் போடக்கூடாது. தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து நான் 1/2 ஸ்பூன் கடுகும் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பச்சை மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புளியையும் நம்ம வந்து கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு வந்து காமிக்கிறேன். ஃபைனலாக நான் வந்து அரைச்சிட்டேன். ரொம்ப தனியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே அரைங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களால் சாப்பாடுலேயும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நான் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பவுலில் ஷிஃப்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு முக்கியமான வேலை என்னதுன்னா, இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சு கொட்டணும். அதுக்கு நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எண்ணெயும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு அந்த ஏனை வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நான் இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம். எண்ணெய் நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட கடுகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சட்னியில் இதை ஊற்றிடலாம். ஸோ நம்ம சட்னியில் கடுகு தாளிச்சு கொட்டியாச்சு. இதை வந்து உங்களுக்கு சாப்பாடோட ப்ரெசன்டேஷன் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ நான் 1 கப்பு சாப்பாடு எடுத்திருக்கேன். சும்மா வந்து குக்கும்பரை வந்து ப்ரெசன்டேஷனுக்கோசரம் வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட சட்னியும் இதில் வச்சாச்சு. நம்மளோட பச்சை புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஐஷூஸ் கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.